வணக்கம். லிட்டில் டாக்ஸுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம், நான் இயக்குனர் அமீர். லிட்டில் டாக்ஸின் 20-க்கு 20 வாங்க விளையாடலாம். வட சென்னை படத்தில் ரொம்ப டார்க் சைட் ஆஃப் வட சென்னை காட்டியிருக்காங்க, நிறைய பேர் ஃபீல் பண்ணுறாங்க. அது பற்றி இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, வட சென்னை அப்படின்ற பெயர்னால தான் இந்த எதிர்கருத்துகள் வருதோ அப்படின்னு நான் பார்க்குறேன். நான் வடசென்னு பேர் வச்சதுனால தான் இந்த எதிர்கருத்துகள் வருதோன்னு. இப்போது மதுரை சம்பவம்னு ஒரு படம் வந்துச்சு, மதுரையில் பூரா தான் நடந்துக்கிட்டு இருக்கா. அவர் ஒரு பேர் வச்சுருக்கார் மதுரை சம்பவம்னு, ஏதோ ஒரு சம்பவத்தை சொல்கிறாரு. அப்போ ஒட்டுமொத்த மதுரையிலும் அதுதான் சம்பவமாக இருந்துச்சுன்னு நம்ம எடுத்துக்கக்கூடாது. தமா துண்டு ஆங்கர் தான் அவ்வளோ பெரிய கப்பலையே நிறுத்துது, இந்த டைலாக் எப்படி உருவாச்சு? அந்த படத்தில் வந்து என்னை சுற்றி இருக்கிற கதாபாத்திரங்கள் அனைவருமே கொஞ்சம் உருவ அமைப்பில் கொஞ்சம் பெரிய ஆட்களாக இருக்கிறவங்க. அவங்களுக்கு நடுவில் நான் தான் வந்து அவர்களை லீட் பண்ணிட்டு போகிற ஒரு கேரக்டராக வெற்றிமாறன் டிசைன் பண்ணியிருந்தார். அந்த காவல்துறை கூட இங்கே வரும்பொழுது, அந்த ஊருக்குள்ளே நுழையும் போது, ஒட்டுமொத்த மக்களும் அங்கே காத்திருக்கும் பொழுது, நான் ஒருவன் மட்டும்தான் உள்ளே வந்து பேசுவேன். நான் ஒருத்தன் மட்டும்தான் வந்து அந்த ஏசிட்டே வந்து பேசிகிட்டு இருப்பேன் போலீஸ் அதிகாரிகிட்ட, காவல்துறை அதிகாரிகிட்ட. அப்போ அவன் கேட்பான், ஏடா டவுலுன்னு இருந்துக்கிட்டு அப்படின்னு, அவர் தான் முதல்ல ஆரம்பிப்பார். டவுலுன்னு இருந்துக்கிட்டு நீ எல்லாம் பெரிய ரவுடியா, நீ ஒரு கூட்டத்தை சேர்த்துக்கிட்டு அப்படின்னு. ஸோ அதுக்கான பதிலாக தான் அவருக்கு சொல்கிறது, டவுலுன்ட்டு ஆங்கிறதாண்டா அவ்வளோ பெரிய கப்பலை நிறுத்துதுன்னு. வட சென்னை படம் உங்கள் லைஃப்பில் என்ன இம்பேக்ட் க்ரியேட் பண்ணிச்சு? இப்போது வந்து வெற்றிமாறன் ஒரு சிறந்த இயக்குனர், நானும் ஒரு இயக்குனர். இப்போ நான் ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கேன், அவர் ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கார், அது போலன்னு வச்சுப்போமே. இப்போ நான் எப்படி என்னுடைய மாணவர்களுக்கு பாடம் நடத்துவேன், அதாவது என்னுடைய ஆடியன்ஸுக்கு எப்படி படம் கொடுப்பேன், அவர் அவருடைய மாணவர்களுக்கு எப்படி பாடம் நடத்துவார், அவருடைய ஆடியன்ஸுக்கு எப்படி படம் கொடுக்குறாரு, அதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க எப்படி பாடம் நடத்துகிறாங்க அப்படின்னு, அதுதான் எனக்கு கிடைச்சதாக நான் பார்க்குறேன் வட சென்னையின் மூலமாக. என்ன ரீசனுக்காக வட சென்னை படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்டீங்க? அந்த டைரக்டர் மேலே எனக்கு இருந்த ஒரு அசைக்க முடியாத நம்பிக்கை, அவருடைய படங்கள் பார்த்து படத்தின் மீது இருந்த ஈர்ப்பு, ஒரு நல்ல படைப்புகளை கொடுத்துருக்காரு, இதுக்கு முன்னாடி ஒரு தரமான படைப்புகளை கொடுத்துருக்காரு, அதுதான். ராஜன் வட சென்னை படத்தில் ஹீரோவா வில்லனா? ஒரு பாத்திரம் தான், கதாபாத்திரம் தான், முக்கியமான கதை மையப்பாத்திரம்னு வேணால் சொல்லலாமே தவிர ஹீரோ வில்லன் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இதை படம் பார்த்தவங்க தான் சொல்லணும். ஒவ்வொருத்தவங்க ஒன்று ஒன்று சொல்கிறாங்க. ஒரு சிலர் சொல்கிறாங்க இது அமீர் படம்ன்றாங்க, ஒரு சிலர் வந்து இதில் ஹீரோவே கிடையாதுன்றாங்க. நான் இதை முதல்லையே சொல்லிட்டேன், நான் இந்த படம் ரிலீஸ்க்கு முன்னாடியே நான் சொல்லிட்டேன், இந்த படம் நான் பார்த்துட்டதற்கு காரணத்தினால யாருக்கு யார் வேணுமோ எடுத்துக்கங்க. இந்த படத்துலேருந்து யார் யாருக்கு எந்த பகுதி வேணுமோ, எந்த நடிகர் வேணுமோ, எந்த காட்சி சிறப்பாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை நீங்கள் எடுத்துங்க. ஏன்னா இந்த படம் அப்படி தான் கட்டமைக்கப்பட்டிருக்கு. வட சென்னையில் நீங்களும் ஆண்டியோ நடித்த ஒரு இன்டிமேட் சீன் ரொம்ப பெரிய கான்ட்ரவர்சி ஆச்சு, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதில் சொல்லப்பட்ட காரணம் வந்து எனக்கு நேரடியாக அது சொல்லப்படலை, வெற்றிமாறன்கிட்ட சொன்னதாக சொன்னாங்களாம். கடலுக்கு வந்து பெண்களை அழைத்து போக மாட்டார்கள், மீனவர்கள் வந்து பெண்களை அழைத்து போக மாட்டாங்க, அதனால் அது ரொம்ப தவறாக இருக்குது அப்படின்னு சொல்லி. ஆக்சுவலாக வந்து அந்த காட்சியுடைய அமைப்பு என்னவாக இருந்துச்சுன்னா, அது ஃபஸ்ட் நைட் இல்லை, அந்த காட்சியில் வந்து அது ஒரு பாடல் மேலே போயிட்டதுனால உங்களுக்கு அதனுடைய வீரியம் என்னன்னு யாருக்கும் தெரியாமல் போயிடுச்சு. அதில் அது ஒரு சீன் தான், அது டைலாக் இருக்குது. ராஜன்றவன் சந்திரா கிட்ட சொல்லுவான் தான் யார், அதாவது கடலுக்கு உள்ளே நின்று தன்னுடைய ஊரை காட்டுவான். அந்த தெரியுது பார்த்தியா, இதுதான் என் ஊர், நான் ஊர்லேருந்து நீ கடலை பார்த்துருப்ப, கடல்லேருந்து என் ஊரை பாரு, உனக்கு முதல் முதல்ல காட்டுறேன் அப்படி தான் சொல்லுவான். மீட்டு பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? மீட்டு மூமெண்ட்டு ஒட்டு மொத்தமாக அலுவலகத்துக்கு போகிற பெண்களுக்கு எதிராக நடக்குது, பஸ்ஸில் பயணிக்கிற பெண்களுக்கு எதிராக நடக்குது, காவல் நிலையங்களில் நடக்குது, காவலர்களாகவே இருக்கக்கூடிய பெண்களுக்கு உயர் அதிகாரிகள் நடக்குது, கல்லூரிகளில் நடக்குது, ஆசிரியர்களாக இருக்கவங்களுக்கு, மருத்துவமனைகளில் நடக்குது, நர்ஸாக இருக்கிறவங்க டாக்டர்களால் துன்புறுத்தப்படுறாங்க, இதெல்லாம் எல்லா ஒட்டுமொத்த சமூகத்திலே நடக்குது. ஆனால் தமிழகத்தில் மட்டும் ஏன் திரையுலகை சுற்றியே அது விவாதிக்கப்படுதுன்றது ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. சின்மையோட மீட்டு ஸ்டேட்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க சார்? இப்போ வழக்கு தொடுக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, வழக்கு தொடுத்து வெற்றி அடைஞ்சாங்கன்னா
நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா ஒரு 18 ஆண்டுகளுக்கு முன்னால் நடந்த ஒரு நிகழ்வை நிரூபித்து இந்த நாட்டில் வெற்றி அடைய முடியும், சமூகத்தில் அதுக்கு ஒரு வந்து நீதி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், அப்படிப்பட்ட ஒரு சமூகத்தில் நான் வாழ்கிறேன்னு சொன்னால் நான் பெருமைப்பட்டுதான் ஆகணும், அப்படி தான் பார்க்குறேன் நான். மற்றபடி அவருடைய ட்வீட்டு குறித்தோ இல்லை அடுத்தடுத்து அவர்கள் வந்து பிறருடைய ட்வீட்டை வந்து ஃபார்வர்ட் பண்ணது குறித்தோ ரீட்வீட் பண்ணது குறித்தோ அதெல்லாம் நம்ம நிறைய டிஸ்கஷன் இருக்குது, நிறைய அதில் காம்ப்ளிகேட்டட் நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ ஆக்டர்ஸில் அரசியலுக்குள்ளே வர ஆரம்பிச்சிட்டாங்க, அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இப்போ யார் அரசியலுக்கு வரணுன்ற கேள்வி இருக்குது. நீ பேசலாமா நீ பேசலாம்னா யார் பேசுவா? எல்லோரும் நம்ம நம்ம பிரச்சனை, இது இது நம்ம வீடு, நம்ம தான் எல்லோரும் பேசணும். இதில் இந்த துறை சார்ந்தவங்க தான் பேசலாம், அந்த துறை சார்ந்தவங்க தான் பேசக்கூடாதுன்னு சொல்கிறதுல இல்லை. அதுவும் குறிப்பாக தமிழகம் அதை பற்றி பேசுவதற்கு கொஞ்சமும் தகுதியற்றது. சினிமாக்காரர்கள் அரசியலுக்கு வரலாமா அப்படின்ற விவாதம் தமிழகத்தில் நடக்கிறதே கேலிக்குரியதான் நான் பார்க்குறேன் நான். ஏன்னா 50-60 ஆண்டு காலம் வந்து திரைத்துறை சார்ந்தவர்களுடைய கட்டுப்பாட்டில் தான் தமிழகம் இருந்திருக்கு. அப்படிப்பட்ட ஸ்டேட்டில் இந்த டிஸ்கஷனே வந்து ரொம்ப நகைப்புக்குரியதாக நான் பார்க்குறேன் நான். மதுரையை சேர்ந்த நீங்கள் எப்படி வட சென்னை ஸ்லாங்கை கற்றுக்கிட்டீங்க? அது ரொம்ப சவாலான ஒரு விஷயம்தான். சவாலான விஷயம், பயத்தை கொடுத்தது, அச்சத்தை கொடுத்தது. அதை எனக்கு வந்து தயங்காமல் நீங்கள் பண்ணணும், நீங்கள் பண்ணுங்கன்னு நம்பிக்கையை ஏற்படுத்தினது வெற்றி தான். வெற்றிமாறன் தான் அந்த நம்பிக்கையை கொடுத்து டப்பிங்லேயும் என் கூட இருந்து பண்ணது. அப்போ டப்பிங்கில் கூட இருந்து பண்ணும்பொழுது எனக்கு என்ன நினைவுக்கு வந்ததுன்னா, பருத்தி வீரன் திரைப்படத்தை எடுத்து முடிக்கும் பொழுது பிரியாமணி வந்து அதற்கு முன்னால் நிறைய படங்கள் நடிச்சிருக்காங்க, அவங்க வந்து சொந்த குரலில் பேசினது கிடையாது. அப்போ அவங்க சொன்னாங்க, நீங்கள் வந்து சார் யாரையாவது வச்சு டப்பிங் பண்ணி. அப்போ நான் கேட்டேன், உனக்கு நேஷனல் அவார்டு வேணாமா அப்படின்னு கேட்டேன். சார் பெரிய வார்த்தைலாம் சொல்லாங்க சார், நீ பேசு உனக்கு நேஷனல் அவார்டு கிடைக்கும். ஒரு நம்பிக்கை, ஜோசியம் கிடையாது, ஒரு இயக்குனருடைய நம்பிக்கை. அப்போது அவங்களுக்கு பக்கத்தில் நின்று, டப்பிங் தேட்டருக்குள்ளே பக்கத்தில் நின்று, பொதுவாக டப்பிங் தேட்டரில் நான் ஒரு ரூமில் இருப்பேன், அவங்க ஒரு ரூமில் இருப்பாங்க. பிரியாமணிக்கு மட்டும்தான் பக்கத்தில் நின்று சொல்லி கொடுக்கக்கூடிய எனக்கு கட்டாயம் ஏற்பட்டது. ரொம்ப பக்கத்தில் நின்று எந்த இடத்துல அவங்க டைலாக் ஏற்றணும், எந்த இடத்துல இறக்கணும், கை சைகையிலே காமிச்சு பக்கத்திலே இருந்து அந்த ஸ்லாங்கை சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து சொல்லிக் கொடுத்து டப்பிங் பண்ணி அப்படி தான் பருத்தி வீரன் திரைப்படம் வந்தது. அந்த விருதையும் நாங்கள் எதிர்பார்த்தது போல் அந்த விருதையும் பெற முடிஞ்சது. அது அப்படியே எனக்கு ரிப்பீட் ஆனதை பார்க்குறேன் நான். எனக்கு பக்கத்தில் நின்று வெற்றிமாறன் டப்பிங் சொல்லிக் கொடுத்தது, அது அதை தான் சொல்கிறேன். எனக்கு ஒரு நியூ எக்ஸ்பீரியன்ஸுன்னு நான் சொன்னதுக்கு காரணம் அது தான். இப்போ வெற்றிமாறன் என் பக்கத்தில் நின்றுக்கிட்டு அவர் வந்து இன்ஜினியர் ரூமில் எல்லாமே பக்கத்தில் நின்று அந்த வசனத்தை சொல்லி கொடுத்து இப்படி சொல்லுங்கள் இப்படி சொல்லுங்கன்னு நான் ஒரு தடவைக்கு 4 தடவை கரெக்ஷன் பண்ணி சொல்லி அது அதனால் அது இந்த ரெண்டையும் பொருத்தி பார்க்குறேன். நான் ஒரு நடிகைக்கு சொல்லி கொடுத்தது, ஒரு நடிகனாக நான் ஒரு இயக்குனர் இருந்து வாங்கிக்கிட்டது. வட சென்னை படத்தில் இத்தனை டைரக்டர்ஸோட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? எனக்கு வெற்றி மட்டும்தான் இங்கே புதுசு. இப்போ கனி எனக்கு ஆல்ரெடி எனக்கு பழக்கம் இல்லை. கனியன் கூட ஆரம்ப காலத்துலேருந்து கூட இருந்த ஒரு இன்றைக்கி ஒரு தேசிய விருதை பெற்ற ஒரு நடிகராக மாறி நிற்கிறான், பார்க்கும்போதே பிரமிப்பாக இருக்குது. கனி ஏற்கனவே என்னுடைய படங்களில் சின்ன கேரக்டர்லாம் நடித்தோம், பருத்தி ஊரில் நடித்தது. நானும் கனியும் ஒன்றாவே அதிக நாள் பயணிச்சிருக்கோம், ஒரே ரூமில் தான் தங்கியிருக்கோம் பருத்தி வீரன் ஷூட்டிங்லலாம். அதனால் அது எனக்கு ஒன்றும் இல்லை. இப்போ தனுஷ் ஒரு டைரக்டரு, ஆனால் தனுஷுக்கு எனக்கும் நேரடியாக காட்சிகள் இல்லை. அப்போது இங்கே வெற்றிமாறன் மட்டும்தான் எனக்கு ஒரு இயக்குனராக தெரிஞ்சார். வட சென்னையில் இது இருந்திருந்தால் படம் இன்னும் மாசாக இருந்திருக்கும் அப்படின்னா எதை சொல்வீங்க? நான் நினைக்கிறேன்னா பாடல் காட்சிகள்லாம் முழுமையாக இருந்திருந்தால் சரியாக இருந்திருக்குமோ. ஏன்னா வெற்றிமாறனுடைய முந்தைய திரைப்படங்களில் பாடல் காட்சிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படும். இப்போ ஆடுகளம்லாம் பாடல் தான் ரொம்ப முக்கியமாக சொல்லப்பட்டது. பொல்லாதவனாக இருக்கட்டும், அது இதெல்லாம் பாடலுக்கு இதில் வந்து சின்ன சின்னதாக முடிஞ்சிருச்சோ அப்படின்னு நான் ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் நடிக்கிற எல்லா படத்துலையும் உங்களுக்கு கொண்டுடுறாங்க சார், ஏன் தரல? நான் வாழ்கிறது பல பேருக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்கும். வட சென்னையில் நடித்த ராஜனுக்கும் அமீருக்கும் ஏதாச்சும் ஒற்றுமை இருக்கா? தெரியலையே. வட சென்னை ராஜனுக்கும் எனக்கும் ஒற்றுமை இருக்கான்னா, முதல்ல நான் இந்த பகுதியை சேர்ந்தவனே கிடையாது. நான் வந்து புழைக்க சென்னைக்கு வந்தவன். சென்னை என்னை அரவணைச்சிக்கிருச்சு. சென்னை எனக்கு இவ்வளோ பெரிய அங்கீகாரத்தையும் வாழ்க்கையும் கொடுத்துருக்கு. அப்புறம் நான் அதுபோல் எந்த விதமான தொழிலும் செய்யலை. ஊக்கடிக்கிறது அது இதெல்லாம் என் லைஃப்பில் நான் பார்க்காது.
ஒன்றும் ஒரே ஒரு விஷயத்த வேணால் தொடர்பு படுத்திக்கலாம். ஊர் பிரச்சனையே தாம் பிரச்சனையாக பார்க்குறது. அமீரை எப்போ நாங்கள் திரும்பி ஒரு டைரக்டராக பார்க்க முடியும்? ஃபினான்ஸை நம்பி தான் இருக்குது சினிமா. யாரும் இங்கே சொந்தமாக பணத்தை வச்சுக்கிட்டு லிக்விடு கேஷு லாக்கரில் வச்சுக்கிட்டு பணம் எடுக்கிற முதலாளிகள் யாருமே கிடையாது. பெரும் முதலாளிகளே யாரும் அப்படி எடுக்கிறதில்லை. அப்போ எனக்கு இத்தனை ஆண்டு காலம் என்னுடைய பயணத்தை இப்போ தடைபட வைக்குதுன்னா அது ஃபினான்ஷியல் க்ரைசஸ் தான். அதுதான் எனக்கு பெரிய பின்னடைவை ஏற்படுத்த முயற்சிக்குது. கண்ணபிராம் படம் எப்போ எடுக்க போகிறீங்க சார்? நீண்ட காலமாக வந்து விஜய்க்காக தான் அந்த கதை காத்திருக்கிறதுன்னு கூட நான் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருப்பேன். நான் அவர்கிட்ட இந்த கதை சொல்லியிருக்கேன், சேர்ந்து பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்புறம் நேரம் காலம் ஒத்துழைக்காதனால அப்படியே கடந்து போய்கிட்டே இருந்தது. இப்போ விஜய் அவர்களுடைய சமீபத்திய படங்களை பார்க்கும் பொழுது கண்ணபிரான் அவருக்கு இப்போ வச்சு எடுக்க முடியுமான்ற கேள்வி எழுது. ஏன்னா அவர் அடுத்த தளத்துக்கு போயிட்டார். அவர் இப்போ அரசியலை நோக்கி அடி எடுத்து வைக்க ஆரம்பிச்சிட்டாரு. சர்க்காருடைய ட்ரெய்லர்லாம் பார்க்கும் பொழுது இனிமேல் கண்ணபிரான் அவருக்கு செட் ஆகுமான்னு கூட தெரியலை. பார்ப்போம் காலம் என்ன முடிவு பண்ணி. யோகி படத்தில் அறிமுகமான பாபு இப்போ யோகி பாபா வளர்ந்து வந்துட்டுருக்காரு. அவரை பற்றி ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. ஒரு இயக்குனருக்கான சந்தோஷம் இதை தாண்டி வேறு என்ன இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க. ஏன்னா நான் எடுத்த திரைப்படத்தில் அறிமுகமான ஒரு நடிகர் வளர்ந்து வருவது என்பது எப்பொழுதுமே ஒரு கலைஞனுக்கு சந்தோஷத்தை தான் கொடுக்கும். அதிலும் என்னுடைய படத்தை நான் நடித்த அந்த படம், அந்த படத்தின் பெயரை தாங்கியே அவர் வாழ்க்கையில் தன்னுடைய பெயராக வச்சுக்கிட்டதுன்றது இன்னும் ஒரு மகிழ்ச்சியை தான் கொடுக்குது. என்னதான் நம்ம நாட்டில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் இருந்தாலும் நீங்கள் நிறைய கான்ட்ரவர்சிஸில் மாட்டிக்கிட்டே இருக்கீங்க, ஏன் நினைக்கிறீங்க சார்? நீங்கள் பொதுத்தளத்துக்கு வந்துட்டாலே விமர்சனம் வந்து தான் ஆகும். அதை நீங்கள் தவிர்க்கவே முடியாது. நீங்கள் எவ்வளோ பெரிய நல்லவராக இருந்தாலும் எவ்வளோ பெரிய நேர்மையானவராக இருந்தாலும் மக்களுக்கே நல்லது செய்கிற உடனே நாங்கள் கேட்டோமா நீ எதுக்கு வர்ற அப்படின்னு. ஏன்னா இந்த சமூகம் எப்படி இருக்குதுன்னு கேட்டிங்கனாக்கோ எல்லோருமே சிறு சிறு குழுக்களாக ஒருவரின் மீது அன்பு கொண்டவர்களாக பட்டற்ற ஒரு ஒரு என்ன என்ன சொல்கிறது ஒரு ஒரு அளவற்ற அன்பு கொண்டவர்களாக தான் இருக்காங்க. அது தான் சார்ந்திருக்கக்கூடிய தலைவர்களையோ தான் சார்ந்திருக்கக்கூடிய தான் விரும்பி இருக்கக்கூடிய கட்சியோ அல்லது தான் சார்ந்திருக்கக்கூடிய சாதியோ மதமோ ஏதோ ஒன்றின் மீது அதிகமாக பற்று உள்ளவர்களாக பிரிஞ்சிருக்காங்க. அப்போ நம்ம ஒரு பொது கருத்தை பேசும் பொழுது ஒரு கருத்தை முன்வைக்கும் பொழுது அது ஒரு தலைவருக்கு எதிரான கருத்தாக இருக்கலாம், ஒரு நடிகருக்கு எதிரான கருத்தாக இருக்கலாம், ஒரு அரசியல் கட்சியை சார்ந்தவருக்கு எதிரான கருத்தாக அமையலாம், ஒரு சாதிக்கு எதிரான கருத்தாக அமையலாம், ஒரு மதத்திற்கு எதிரான கருத்தாக அமையலாம். அப்போது அதை பின்பற்றக்கூடியவர்கள் உடனே நம்மளை திட்டுவாங்க. அதுதான் கான்ட்ரவர்சி. இப்போது நான் சில இன்சிடென்ட்ஸ்லாம் சொல்கிறேன் சார், அதை பற்றி உங்கள் கருத்து என்ன அப்படின்னு. சபரிமலை வெர்டிக்ட், ஒவ்வொரு மதத்திற்கும் ஒவ்வொரு மார்க்கத்திற்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கையை பின்பற்றுவது தான் அந்த சித்தாந்தத்துக்கு உள்ளே இருக்கிறவங்களுக்கு சரியானதாக இருக்கும். இதில் வந்து நீதிமன்றத்தின் தலையீடு என்பது ஏற்புடையதாக இல்லை. சேலம் எட்டு வழிசாலை, அது வந்து பெரும் முதலாளிகளுக்கு லாபம், அரசியல்வாதிகளுக்கு லாபம், மக்களுக்கு பயன் தருமா அப்படின்னா தெரியல. ஸ்டெர்லைட் இஷ்யூ, ஸ்டெர்லைட்டில் போராடிய மக்களுக்காக இப்போ ஒரு நீதி கிடைத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம பெருமைப்பட்டால் கூட, ஸ்டெர்லைட் ஆலை மூடப்பட்டிருக்குன்னு சொல்லி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டால் கூட, அதில் போன உயிர்களுக்கான அந்த நீதி கிடைச்சிருச்சா அப்படின்னா இல்லை. அனிதா எம்பிபிஎஸ், ஒரு பிற்படுத்தப்பட்ட ஒரு பெண் வந்து ஒரு மருத்துவராக முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கனவை சிதைத்த கொடுமை வந்து மத்தியில் ஆளுகின்ற அரசுக்கு தான் அந்த பெருமை போய் சேரும். அனிதா போல் இன்னும் எண்ணற்ற மாணவிகளுடைய கனவை சிதைச்சிருச்சு. நான் ஒரு ஒரு பர்சனுடைய பேர் சொல்கிறேன் சார், அவங்கள பற்றி ஒரு ஒன் வேர்டில் டிஸ்கிரிப்ஷன். பாலா, என்னுடைய முன்னாள் நண்பர். வெற்றிமாறன், தமிழகத்தின் நம்பிக்கைக்குரிய படைப்பாளி. சமுத்திரகனி, உழைப்பால் முன்னேறியவன். சீமான், தமிழ் சிந்தனை. ஆண்ட்ரியா, டெடிக்கேஷன். கார்த்தி, சொல்கிறது ஒன்றும் இல்லை. ரஜினிகாந்த், சூப்பர் ஸ்டார். கமல்ஹாசன், சகலகலா வல்லவன் அரசியல் உள்பட. Thank you.